கீதை காட்டும் தர்ம சக்கரம் உண்மை யாதாயினும் நாம் அவனை மறந்துவிட்டாலும் நம்மை மறவாத கருணையுடன் பகவானேதான் தனது தர்ம சக்கரத்தை நமது கொடிக்கு நடுநாயகமாக இடம்பெற செய்து அதன் மூலம் இன்றைய கொள்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் அனுபவத்தால் படிப்பினை பெற்றேனும் இக்கொள்கையை கைவிட்டு இந்நாட்டுக்கே பிரத்யேகமாக உரிய மரபு வழியில்தான் நம் நாடு சென்று உலகின் ஏனைய நாடுகளுக்கு ஒரு நல்ல மாற்றாகவும் மாற்று மருந்தாகவும் புகழ் கொள்ளும் என நன்னம்பிக்கை ஊட்டுகிறார் என்றே நாம் கொள்கிறோம். இதற்கு காரணம் இதே தர்ம சக்கர பிரவர்த்தன கருத்தை இதே சொற்றொடரால் அப்பரமத ஸ்தாபகருக்கு பல்லாயிரம் ஆண்டு முன்பே சக்கரகர்த்தனான கிருஷ்ண பகவான் சனாதன தர்மத்தின் முக்கியமான ஆதார நூல்களில் ஒன்றான கீதையில் கூறியிருப்பதுதான். அப்புனித நூலில் 3:16 ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் இவ்வாறு சுழன்று வரும் சக்கரம் என்றே மாந்தரின் உயரிய வாழ்க்கைக்கு தாம் அளித்துள்ள ஒழுங்கு அமைப்பான தர்மத்தை சக்கர வடிவாக பகவான் கூறியுள்ளார். இவ்வாறு என்பது எவ்வாறு என்பதையும் சுருங்க கூறி விளங்க வைக்கிறார். உயர் வாழ்வின் அமைப்புக்கு மைய இருசாக உள்ள தர்மம் என்பது காரணம் விளைவு காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று தொடர்ச்சியாக பல அம்சங்கள் கொண்ட ஒரு வெளிவட்டத்தின் சீரான சுழற்சியாகவே பரிணமிப்பதால் சக்கரமாக உவமிக்கப்படுகிறது என்று அங்கு காட்டுகிறார். அத்தொடரை மானுடன் என்ற இறுதி விளைவில் ஆரம்பித்து யாவற்றுக்கும் ஆதி காரணமாம் பரம்பொருளுடன் முடிக்கிறார். ஒன்றை ஒன்று பற்றி செல்லும் 6 அங்கங்கள் கொண்டது அத்தொடர். அது யாது